வணக்கம் நண்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்றைக்கி பதிவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா பணத்தை இருக்கக்கூடிய சில விஷயங்கள் பற்றி நம்ம இவ்வளோ பதிவில் பார்த்துட்டே வந்திருக்கோம் பண வரவை அதிகரிக்கிறதுக்கு வீட்டில் பீரோவை எந்த இடத்துல வைக்கணுன்றது நிறைய பேர் கன்ஃபியூஷனில் இருக்கீங்க நிறைய பேர் அந்த கமெண்ட் செக்ஷனில் கேள்வியாக கேட்டிருக்கீங்க அவங்களுக்கு சால்வ் பண்ணுற மாதிரி தான் இந்த பதிவை நம்ம போடுறோம் அதாவது நம்மளுடைய எல்லா நோக்கமும் காசு பணம் அதை சம்பாதிக்கிற நோக்கத்தில் தான் நம்மளுடைய எல்லா நோக்கமும் இருக்குது ஏழை பணக்காரனாக விரும்புகிறான் பணக்காரன் கோடிஸ்வரனாக விரும்புகிறான் கோடிஸ்வரம் மென்மேலும் கோடிகளை குவிப்பாங்க இது மனித இயல்பு இதுவும் ஓசியில் கிடைக்காது பணம் இருந்தால் தான் மிட்டாய் வாங்க முடியும் என்பது பணத்தின் அருமை குழந்தைகளுக்கு கூட தெரிகிறது பணம் இருந்தால் தான் விரும்பிய பொருட்களை வாங்குறதுக்கு மட்டும் இல்லைங்க சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதை கூட நமக்கு தராங்க பணம் இருந்தால் தான் முடியும் என்கிற நிலை உருவாகிவிட்டது பணம் சம்பாதிப்பது ஒரு திறமைன்னா அதை பணத்தை சேமித்து வைக்கிறது பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய திறமை அப்படி கடினமாக உழைச்சி பணம் பெட்டியில் அதிகனால தங்குறதே கிடையாதுங்க நம்ம பீரோவில் இன்னும் சிலருக்கு அதை நே அதிக நேரம் கூட தாங்கு தங்குவதில்லை எப்படியோ அந்த விதத்தில் பணம் ஐஸ் கட்டி போல் கரைஞ்சிருது எதனால் இப்படி இதுக்கு எதனால் தீர்வு இருக்கா அப்படின்றது வாஸ்து சீர்த்தியாக நம்ம ஆராய்ஞ்சு பார்த்ததுல சில குறிப்புகளை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிப்பட்ட சில அருமையான குறிப்புகள் டிப்ஸுகள்னு கூட சொல்லலாம் இது ஒரு சாஸ்திரங்க அதை தான் நம்ம மெயினாக சொல்கிறது இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும் வீட்டுடைய ஈசான பகுதி அப்படின்னு சொல்லப்படுற வடகிழக்கு பகுதியில் பீரோ அமைச்சிங்கன்னா பணம் தங்காதுங்க வடகிழக்கு பகுதியில் வைக்கவே வைக்கவே கூடாதுங்க ஈசானியம் என்பது தண்ணீர் இருக்க வேண்டிய ஒரு இடம் அதனால் அந்த ஈசானியத்தில் பணம் வைத்தால் சம்பாதித்த பணத்தை ஆற்றல் போட்ட கதை தான் ஆற்றல் தூக்கி போடுறதும் நீங்கள் அங்கே விற்கிறதும் ஒன்று தாங்க அதுபோல் அக்னி மூலையில் பீரவை வைப்பதும் நல்லதே கிடையாதுங்க அக்னி மூளை என்பது நெருப்பு குறை பகுதி நெருப்பிலிட்ட பொருள் யாவும் சுவாகாவது போல் பணம் எப்படி கரைந்தது என கணக்கு பார்க்க முடியாத அளவில் செலவு ஏற்படும் முக்கியமாக மருத்துவ செலவுகளுக்கு பணம் செலவாகும் ஒரு மருந்து கடை வைக்கும் அளவிற்கு மருந்துகள் வாங்குவதற்கே பணம் சரியாக இருக்கும் சரிப்பா பணத்தை எப்படியோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வீட்டுக்கு வந்துட்டேன் இந்த பணத்தை வாச்த்தபடி எந்த பீரல் தான் வைப்பது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அதெல்லாம் புரியுது இப்போ நானே சொல்கிறேங்க அதற்கு நம் விநாயக பெருமான் வழிகாட்டுறார் திருக்கோயில்களில் கன்னி மூளையில் அதாவது தென்மூர்க்கி தென்மேற்கு தான் வீட்டிற்கு விநாயகர் கன்னி மூளை கணபதினு நம்ம சொல்லுவோம் தடைகளை நீக்கி நல்லவை வளர செய்யும் அவர் விரும்பும் பகுதியே கன்னி மூளை எனப்படும் தென்மேற்கு பகுதி சரிங்களா அதனால் கன்னி மூளை என்று சொல்லக்கூடிய நிறுதி மூளை அதாவது தென்மேற்கு பகுதியில் பீரோவில் உள்ள பணம் வைத்தால் விபரீத செலவுகள் தேவையற்ற செலவுகள் ஆகியவை குறையும் தென்மேற்கில் அமைந்த பீரோவை கிழக்கு நோக்கியோ அல்லது வடக்கு நோக்கியோ வைக்க வேண்டும் பணம் வைக்கும் பீரோவில் எந்த தேசம் அண்டாமல் இருக்க மஞ்சள் துண்டை விநாயகராக பாவித்து வைக்க வேண்டும் மகாலட்சுமி படத்தை பீரோவின் உள்ளே ஒட்டி வைக்கலாம் இதனால் மங்கள காரியங்கள் செய்ய போதிய பணம் நகை வந்து உங்களுக்கு சேரும் அதுபோல தினமும் அன்றாட செலவுக்கு பணம் எடுப்பதாக இருந்தால் தென்மேற்கு பீரோவில் இருந்து பணம் எடுப்பதை விட வாயு மூளை எனப்படும் வடமேற்கில் சிறிய அலமாரி அமைச்சு அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை எடுத்து தினசரி செலவுக்கு செஞ்சீங்கன்னா அவசர செலவு எடுக்கிறது பணம் ரொம்ப நல்லதுங்க வடமேற்கில் சிறிய ஒரு அலமாரி வச்சு அதில் நீங்க பண்ணுங்க அந்த அலமாரி வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கி இருக்கலாங்க இடம் இல்லாத பட்சத்துல வடக்கு சுவற்றல அலமாரி அமைச்சு தெற்கு நோக்கி வைக்கலாங்க இதனால அன்றாட செலவுக்கு திண்டாட்டம் இல்லாத அளவுக்கு பண வரவு சிறப்பாக இருக்குங்க இது வந்து மிகவும் மிகவும் ரகசியமான மிகவும் உத்தமமான மிகவும் சக்தி வாய்ந்த இந்த பரிகாரங்க இதுதான் வந்து நீங்கள் எந்த ஜோதிடரை போய் ஆரம்பிச்சினாலும் எந்த ஒரு வாஸ்து நிப்பினரை போய் காண்டாக்ட் பண்ணாலும் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் இது தான் இந்த விஷயத்த நம்ம இலவசமாகவே உங்களுக்கு சொல்கிறோம் இந்த குறிப்புகள் அவ்வளோ ஒரு அற்புதமான குறிப்புகள் இதற்காக நீங்கள் காசு எதுவுமே நீங்கள் எங்கே சொல்ல வேண்டாங்க இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போ எல்லாருமே இதை பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிட்டோம் நல்ல ஒரு வாழ்க்கை முறை அவங்களுக்கு அமையட்டும் இது தாங்க நம்ம வேண்டிக்கிறது நன்றி என்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு விஷயத்தோட உங்களை நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்